வணக்கம் மாணவர்களே, நலமாக உள்ளீர்களா? வாங்க பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஒன்று, இலக்கணம் பார்க்க போறோம். இந்த இலக்கணத்தை நம்ம பார்க்கக்கூடியது எழுத்துக்களின் பிறப்பு. நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், எப்படி மீசி இந்த லா 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 வேறுபாடு தெரியும், நா நாக்கெல்லாம் எப்படி தெரியும் வித்தியாசம், எப்படி அது என்ன வந்து டிக்டேட் பண்ணும் போதெல்லாம் கேட்பீங்க, மிஸ் மூணு சுழினாவா ரெண்டு சுழினாவா கேட்பீங்க, மிஸ் எந்த லா, மிஸ் குண்டு லாவா தமிழ்கார லாவா, எத்தனை கேள்விகள் கேட்பீங்க, எந்த இந்த மாதிரி ராலாம் எந்த ரா அப்படின்லாம் கேட்பீங்க. அந்த உச்சரிக்கிறது, அந்த உச்சரிக்கிறத வச்சு தான் என்ன செய்யணும், அந்த எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எழுத்துக்களை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எதன் மூலமா உச்சரிக்கலாம், எப்படி எப்படிலாம் வாய் வந்து திறக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்துக்கள் மூலமா எப்படி அந்த வாய்கள் திறக்குமா, இல்ல வாய் வந்து நம்ம எல்லாமே எல்லா எழுத்துக்குமே உதறி டபு டபு டபுன்னு ஒட்டாது, அப்படிலாம் சொல்லுவோம், அ ஆ அப்படி சொல்லுவோம், ஊ வாய்க்கு மீது. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் வித்தியாசமான இந்த உதடுகள் வந்து மாறும். இப்ப நம்ம வந்து படிக்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாய்க்குள்ள இருந்து மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா பாருங்க, ஏன்னா உங்களோட நாக்கு எப்படி பிறல்கிறதோ அது பிரகாரம் தான் இந்த எழுத்துக்களும் பிறல். எப்படி நாக்கு வளையுமோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் என்ன இருக்கு, இப்ப இந்த எழுத்துக்கள் பிறக்கிறத நம்ம பார்க்க போறோம். தமிழ் இலக்கண வகைகள் இது உங்களுக்கு தெரியும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதுல நம்ம பார்க்கக்கூடியது எழுத்து, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1, மொத்த எழுத்துக்கள் 247. இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது தான் நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும், அவ்வளோ ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றத்தை சரி செய்ய தான் இந்த எழுத்துக்கள் எப்படி எல்லாம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எழுத்துக்களின் பிறப்பு, ஒலி உறுப்புக்கள். எழுத்துக்கள் பிறப்பு வந்து ரெண்டா சொல்லலாம், ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு நம்ம அச் அப்படின்னு தும்புவோம், இது முயற்சியா அச் அப்படிங்கிறோம். இன்னொன்று ஏதாவது வந்து கரண் அந்த கொட்டாயெல்லாம் இன்னொருமே கொட்டாய் வந்து ஆன்னு விடுறோம், இல்லை கொரட்ட விடுறோம்னா கரு கருங்கிற சவுண்ட், இதெல்லாம் அப்படின்னா உடல்லேருந்து நமக்கு இடப்பிறப்பில் வரும். இது எப்படி மிஸ் நம்ம தமிழ் எழுத்துக்கள் வரும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கொட்டாய் விடுறது, இந்த அச்சன் தும்புறதுலாம் இடப்பிறப்புகள். நம்மளோட காற்று உள்ள எப்படி போய் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், டங்கு ஸ்லிப் ஆகும் நமக்கு படிக்கும்போது. நம்மளோட காற்று துவாரம் டப்புன்னு அடைச்சிச்சுன்னா நம்ம சொல்ல வரக்கூடிய வார்த்தையானது அப்படி நின்றுடும், அதான் இடப்பிறப்பு. முயற்சி பிறப்புன்னா நீ வாயை திறந்து பேசணும், அதுதான் என்ன அது முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு, இதெல்லாம் இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு இதழ், உதடு, நாக்கு, பல், அன்னம் அப்படின்னா அன்னப்பறவை கிடையாது, நம்ம நாக்கு மேலே படும் போது பாருங்க மேலே, அதுக்கு மேலே வந்து படும், அதுக்கு பேர் தான் என்னது அன்னம், அதுக்கு பேர் தான் அன்னம், மேல்வாயின்னு சொல்லுவோம். மேலே இருக்கும் நமக்கு தொண்டை அரிச்சிச்சுன்னா நாக்கை மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் நம்ம கூலிங்லாம் ரொம்ப கூலிங்காக குடிச்சோம் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா மேலே நாக்கு வந்து நமக்கு வந்து அரிக்கும் தொண்டை பகுதி அப்படின்னு நம்ம நாக்கால என்ன செய்வாங்க தேய்ப்பாங்க அந்த இடத்த, அதுதான் என்னது அன்னம், சரிங்களா. அப்போ முயற்சியா பிறக்கிறது நம்ம என்னது இதழ், நா, பல், அன்னம், அதாவது மேல் மேல் பகுதி. நம்ம நாக்கோட நம்ம நாக்கு நா அப்படின்னு சொல்லுங்க, லா சொல்லுங்க, நாக்கு மேலே போறது பார்த்தீங்களா அதுதான் என்னது அன்னம், அங்கிருந்து பிறக்கும் அந்த எழுத்துக்கள். இதெல்லாம் என்னது முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புங்கிறது என்னது மார்பு, கழுத்து, தலை, மூக்கு, இதெல்லாம் என்னது இடப்பிறப்பு, சரிங்களா. இப்ப பாக்கலாம், இங்க பாருங்க தொல்காப்பியர் காட்டும் ஒளி மரபியல் மூலங்கள், இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. மூக்கு இங்கிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து. பல் இங்க பாருங்க, இது வந்து மூக்கு, பல் பகுதி, இதழ், சரிங்களா. இது நுனி நா இதெல்லாம் வந்து அடுத்தது அடுத்த வகுப்பில் பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து மூக்கு, பல், இதழ் இதுதான் தேவை, அதனால இதை மட்டும் பாருங்க. மீதி இருக்கிற நுனி நா, அன்பல், அன்னம், நா விளிம்பு, இடைநா, முதல் நா, மிடரு, இதெல்லாம் வந்து பிறகு பார்க்கலாம். மிடரு அப்படின்னா கழுத்து பகுதி, தொண்டைன்னு அர்த்தம்,
சரிங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து தலை எங்கெங்கெல்லாம் வந்து எழுத்துக்கள் எங்கெங்க பிறகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இடப்பெயர்ப்புகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் என்ன அது முயற்சி பிறப்பு பார்க்க போறோம். சரிங்களா. நுனி நா அப்படின்னா என்ன, நுனி நாக்குப்பகுதி. இந்த நுனின்னு சொல்றோம்ல, இந்த நுனி நா தான் என்னது, நுனி நாக்குப்பகுதி. குரல் வலை இந்த இடம் அவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். மூக்கு ஏறமா இருக்கீங்க பாருங்க. பல் நுனி நா அப்படின்னா இந்த நாக்கு, இந்த நுனி நாக்கு இதழ். குரல் வலை, குரல் வலைன்னு இந்த இடம் உங்களுக்கு தெரியும். அன் பல் அப்படின்னா அன்னம், மேல இந்த பல் மேற்பல். அன்னம்னா நான் சொன்ன பாத்தீங்களா, மேல அரைக்கும் நம்ம சொறியும் நம்ம காலை நாக்காலை தேய்ப்போம்னு சொல்லுவோம் சொன்னோம்ல, அந்த இடம் தான் அன்னம். நா விழும்பு, நல்லா பாருங்க, நா விழும்புன்னா நாக்கோட பகுதி, அந்த சென்டர் பகுதி, இடை நா. அதுக்கு அடுத்து இந்த நுனினா நாக்கோட விளிம்பு, அதுக்கு பக்கத்துல, அதுக்கப்புறம் தான் என்ன அது இடைனா. முதல் நா அப்படின்னா எங்க இருந்து நாக்கு உருவாகுது, இங்க இருந்து, இதுதான் முதல் நா. இந்த இடத்துல தான் நம்ம நாக்கு, இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வருது, இந்த இடத்துல இருந்து வர்றதுதான் என்னது முதல் நா. மிடரு அப்படின்னா கழுத்து. உயிரெழுத்து, உயிரெழுத்து எங்க பிறக்குது, உயிரெழுத்து ஆ இலாம் எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்து பகுதி. எங்க பிறக்கும், கழுத்து பகுதி. கை வச்சு பாருங்க, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இங்க இருந்தா வரும். நமக்கு வேற எங்கேயும் பாருங்க, இந்த இடம் தான் நமக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். சொல்லி பாருங்க, இங்க கை வச்சு சொல்லி பாருங்க. இங்க இப்படி இந்த அதிர்வுகள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் சொல்லும் போது இங்க அதிர்வு இருக்கும். அழுத்தம் இங்கதான் நமக்கு வரும், ஏன்னா நம்ம அ ஆ ஏன்னு சொல்லும் போது காற்று இது வரைக்கும் தான் போகும், ஏன்னா இதெல்லாம் காற்று போகக்கூடியது, இது வரைக்கும் தான் காத்து போயிட்டு திரும்பி நமக்கு வரும், உள்ள வரைக்கும் போகாது. சரிங்களா. அப்ப அ ஏ உ அப்படிங்கும் போது இங்க இருந்துதான் வரக்கூடியது. அப்ப கழுத்து பகுதியில தான் என்ன இருக்கு, உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும், கழுத்து பகுதி. அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் நம்ம மூணா பிரிச்சிருக்கோம், என்னன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். மூன்றாதான் மெய்யெழுத்து பிரிச்சிருக்கோம். இந்த மூன்றும் எப்படி நமக்கு வருதுன்னு பாக்கலாம். வல்லினம் கசட தபர, மெல்லினம் என்னமன, இடையினம் இரல வல்லன. நம்ம இத சொல்லும் போதே பாருங்க, உச்சரிக்கிறதோட தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும். கசட தபர நமன், அது சொல்லும் போது நமக்கே சிரிப்பு வரும், எப்படி இருக்கும், ஏன்னா எங்க நம்மனுங்கும் போது அது நம்ம மூக்கு காத்து அப்படியே சளி பிடிச்சி மூக்க வச்சுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சவுண்டு. அடுத்து இறக வழ, சரிங்களா. இதெல்லாம் எப்படி, ஏன்னா நம்ம உயிரெழுத்துக்கள் 12 கழுத்துல இருந்து பிறக்கும், ஆனா மெய்யெழுத்துக்கெல்லாம் மூணா பிரிச்சு என்ன வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லியிருக்கோம். அதுல வல்லினம் எங்க இருந்து பிறக்குது அப்படிங்கறத பாக்கலாம். வல்லினம் கசட தபர மார்பு பகுதியில இருந்து பிறக்கும். எங்க இருந்து பிறக்கும், மார்பு பகுதி. மிஸ் அப்ப இங்க அதிர்வு தெரியுமா, காற்று வந்து கசட தபரன்னு சொல்லும் போது அந்த காற்று வந்து மார்பு வரைக்கும் போயிட்டு வரும், அந்த காற்றானது என்ன செய்யும், மார்பு வரைக்கும் போயிட்டு வரும். இப்ப வள்ளி நிலத்து எங்க இருந்து பிறக்குது, மார்புல இருந்து பிறக்குது. அடுத்தது மெல்லினம். இங்க என்ன நம்மள எங்க எல்லாரும் சொல்லி பாருங்க பாக்கலாம், ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குமா சொல்லும் போது. அப்ப மெல்லினம் எங்க இருந்து பிறக்கும், மூக்கு, மூக்குல இருந்து பிறக்கும். மூக்குனா மூக்குனா மூக்கு இங்க இருந்து வார்த்தைகள், வார்த்தை இங்க இருந்தா வரும், காற்றானது என்ன மூக்குல அப்படியே அடைச்ச மாதிரி வரும், எங்க என்ன நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு போகுது. சரிங்களா. இப்ப வல்லினம் எங்க இருந்து பிறக்குது, மார்பு. உயிரெழுத்து எங்க இருந்து பிறக்குது, கழுத்து. மெல்லினம் எங்க இருந்து பிறக்குது, மூக்கு. அடுத்து இடையினம் கிழற வளல, இறல வளர. இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில இருந்து பிறக்கும். உயிரெழுத்தும் இடையினம் மட்டும் எங்க இருந்து இருக்கும், ஒரே சேம் இடம் கழுத்து. உயிரெழுத்தும் இடையின இடத்துக்குள்ள எங்க பிறக்கும், கழுத்துல. வல்லினம் மார்பு, மெல்லினம் எங்க மூக்கு. இது ஒரு மண் ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க, கவனமா கேளுங்க. அதாவது எழுத்துக்கள் பிறக்கிறதா ரெண்டு சொல்றாங்க, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது எது பார்த்துட்டு இருக்கோம்னா இடப்பிறப்பு, எங்கெங்க என்னென்ன என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பிறக்குங்கிறத பார்த்தோம். உயிரெழுத்து எங்க பிறக்கும், கழுத்து. வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து.
சரிங்களா? ஒன்னு ஒண்ணு எங்கெங்க பிறகு இப்ப நமக்கு ஒரே ஒரு எழுத்து மெய் எழுத்து இருக்கு, எந்த எழுத்து விட்டுருக்கோம் சொல்லுங்க. ஆயுதம், ஏன்னா இது நம்ம மெய் எழுத்து தானே சொல்றோம். ஆயுத எழுத்து தலைப்பகுதியில இருந்து பிறகு. தலை மிஸ், அப்ப அதிர்வு இங்க இருக்குமா? காற்றானது தலைப்பகுதி வரைக்கும் போயிட்டு வரும். அக் அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைப்பகுதி வரைக்கும் அந்த காற்று மேல போயிட்டு வரும், சரிங்களா? இப்ப ஆயுத எழுத்து எங்க பிறக்கும்? தலையில. உயிரெழுத்து எங்க பிறக்கும்? கழுத்து. வலினம் எங்க பிறக்கும்? மார்பு. மெலினம் மூக்கு. இடைனம் எங்க? கழுத்து. ஏன்னா உயிரெழுத்து இடைனம் என்னது? கழுத்தில் பிறக்கும். ஆயுதம் ஒன்னே ஒண்ணுதான் எங்க பிறக்கும்? தலையில. தலையில் பிறக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இடப்பிறப்பு. அப்ப முயற்சி பண்ணி பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம்.